கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் நாம கடந்த 4 மாதம் நம்மளோடு கூட கடந்த கர்த்தர் நடத்தின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய மாசத்திலே தேவன் 5வது மாதத்துடைய முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நாமே கிருபையாய் நடத்த கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இதுல லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11-13 வசனங்களை நம்ம வாசிக்க கடவோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். கர்த்தர் எப்படி சகரிய வேண்டுதலை கர்த்தர் கேட்கப்பட்டாரோ அதே போல தேவன் உங்களுடைய 4 மாதங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் அந்த புதிய மாஸ்டர் தேவன் அவன் நிறைவேற்ற அவர் வளவளக்கிறார். ஆமேன். தேவன் நாமே கர்த்தருக்காக நீ காத்திருக்க புதுப்பிதான் அடைவாழ்ச்சினபடியாக இந்த 5வது மாதத்துடைய வாக்கு திட்டமுடியாக அது லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்து இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தம் வாசிப்போம். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனம் வாக்குத்தத்தம் முடியாக சகரிய வாழ்க்கையில தேவன் எப்படி கர்த்தர் கேட்கப்பட்டதோ அந்த வாக்குத்தத்தம் முடியாக தேவன் நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராக்கார். ஒருவேளை நீங்கள் உங்க பிள்ளைகளை கல்லூரிக்கு சேர்க்கப்படலாம், உங்க தேவைகள் அதிகமா இருக்கலாம், ஆனாலும் என்ன செய்வது ஏது செய்வது போல நீங்கள் ஆண்டு விட்டு 4 மாதம் கேட்டவுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் இந்த மாச தேவன் அவர் செய்ய கொடுக்க அவர் வளவராப்பார். அதே போல நீங்களும் விசுவாசத்தோடு இருங்கள், விசுவாசித்தான் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னபடியாக கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரிகளை தேவைப்பார். விசேஷமாக உங்களுடைய வேண்டுதலையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க அவர் வளவராப்பார். தொடர்ந்து நம்ம செபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, கர்த்தர் இந்த 4 மாதங்களோடு கூடந்து 5வது மாதத்தை காணும்படியால் கிருபிக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் என்ன தேவைகளை கர்த்தர் சந்திக்க விசுவாசமா இருக்கார்களோ அந்த தேவையை சந்திக்க முடிய ஜெபிக்கிறோம். மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை காணும்படியும் நான் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கணமும் மை நோக்கி செலுத்தும் இயேசு கிராமத்தின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பிரசனம், என் ஆத்மாவே கர்த்தர் கர்த்தர் செய்த சகலமில்லாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபையினும் அனைக்கும் சமாதம் விசேஷமாக பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் வழி வேண்டியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.